சோழர் உலா அத்தியாயம் 29. சமாதி மீது சிவலிங்கம் நட்டு ஆலயம் எழுப்பும் திட்டம் கிட்டத்தட்ட பராந்தகன் காலத்தே தான் துவங்கப்படுகிறது. ஆதித்த சோழனின் இரு மனைவியராம் பல்லவ இளவரசி திரிபுவனமாதேவியும் ராஷ்டிரகூட மன்னன் வல்லவன் எனும் இரண்டாம் கிருஷ்ணனின் மகள் இளங்கோபிச்சியும் உடன்கட்டை ஏறினர். திரிபுவனமாதேவிக்கு பராந்தகனும் இளங்கோபிச்சிக்கு கன்னரத்தேவனும் மகனாக இருக்க முறைப்படி முரசும் அரசும் பராந்தகனுக்கே வந்தது. விஜயாலயன் காலத்தே தஞ்சை புலிகளின் தலைநகராகவும் மாறியிருந்தது. ரம்மியம் கொட்டிய இளமாலை பொழுதொன்று நெடுநல் வாடை காற்று சொல்லும் காட்சி. வட்டக்கச்சை கட்டில் என்றொரு கட்டில் 40 ஆண்டு அகவை உடையதும் போர் செய்தே இறந்ததுமான யானைகளின் தந்தங்களை மாத்திரமே தொகுத்து தானே வீழ்ந்த கொம்பை இருபுறமும் கனம் உவப்ப செதுக்கி கூறிய சிற்றுளிகளால் இலை வடிவங்களை இடையிடையே அமைத்து நிறை சூழியின் தங்க தகடுகளை ஆணிகளாக தைத்து முத்து குஞ்சங்களை தொங்கவிட்டு புலிவரி கொண்ட பொலிவு பெற்ற கச்சாலே தகடு மறைய நடுவிடம் முழுவதும் பின்னி செய்தது வட்டக்கச்சை கட்டில். அந்த வட்டக்கச்சை கட்டில் மீது சேரமன்னன் தானுரவியின் மகளும் பராந்தகனின் முதல் மனைவியுமான கோக்கி அமர்ந்திருக்க கோக்கிக்கு அரிசி கோர்வைகளை விரலுக்கு வைத்து பின்னி கொண்டிருந்தாள் அவனது மற்றொரு மனைவி. இவள் மழநாட்டு பழுவூரின் பழுவேட்டரையின் மகள், அருள்மொழி நங்கை என்று பெயர். மற்றும் வில்லவன் மாதேவி, வளவன் மாதேவி, சோழ சிகாமணி, சோழமாதேவி, தென்னவன் தேவி என பிற மனைவியர் புலி சூழ இருந்ததாக அரண்மனை ஆய்வுகள் அந்த புற ரகசியங்களை காற்றோடு பேசி கண்ணடிக்கின்றன. நாளோக்கம் முடிந்து இறுதி சுற்றத்தாருடன் மிக முக்கிய ஆலோசனை ஒன்றில் ஈடுபட்டுவிட்டு திருவாய் கேள்வியிடம் உய்வு எழுத சொல்ல திருமந்திர ஓலை தயாராகி கொண்டிருந்தது. போற்றியருடன் பேசி கொண்டே அந்த புறம்பரை வந்தவனை பராந்தகனின் வாரிசுகள் புடைசூழ வாளோடு ஏந்தி கொண்டு வம்பு செய்து விளையாடின. சிரித்த பராந்தகன் தானும் வாள் எடுத்து சுழற்றினான். ராஜாதித்தன், கண்டராதித்தன், அரிஞ்சயன், உத்தமசீலன் என்று 4 மகன்களும் வீரமாதேவி, அனுபமா என்று 2 புதல்விகளும் சேர்ந்து தந்தை பராந்தகனுடன் வாள் சண்டை இழுக்க நாழிகை அறிவிக்கும் 8 அந்த புறத்தில் வேந்தன் வருகையை சொல்லி அனுப்பினார். அகவரும் ஓவரும் முகமன் பாடி முரசொலிக்க கட்டில் முழுக்க நிரம்பியிருந்த மனைவியர் குலாமும் புனல் வணக்கத்திற்கு பெயர்ந்து வாள் சண்டையை வேடிக்கை பார்த்தனர். அதில் கடைக்குட்டி அனுபமாவின் கத்தி மெய்யாகவே ஒருமுறை பராந்தகனின் தோள்பட்டையை கீறி பூசிய சந்தன குழம்பில் இரத்தத்தை பூக்கவிட அதிர்ந்தனர் மகளிர். அனுபமாவை அள்ளிக்கொண்ட பராந்தகன், அடடா, என்னை பெற்ற திரிபுவனமாதேவியின் அதே வீரம் என மெச்சி முத்தமிட்டான். போ அப்பா, மனையில் நீராட பொய்கை இல்லை என எத்தனை முறை கூறியும் புரியாதா உனக்கு என்றாள். ராஜராஜ வேந்தன் எனினும் பெற்ற குழந்தை எட்டி உதைக்க மார்காட்டி நிற்காத மன்னனா? ஓடி வந்து தூக்கினாள் கோக்கி. தன் கிழத்தியர்கள் பின்தொடர பிரியமான அருள்மொழியை அணைத்தபடி அந்த திருமந்திர ஓலைதான் தயாராகி கொண்டிருக்கிறது என்றபடி நாற்காலியில் அமர்ந்தான். தோல் பதாதைகளை கழற்றினாள் சிகாமணி. வெண்ணாறு வீணாகி கொண்டே வீழ்கிறது. வெண்ணாற்றில் இருந்து ஒரு புதிய கிளை நதியை வெட்டி அதை வடவாறு என்று பெயரிட்டு கிட்டத்தட்ட நெல் சாம்ராஜ்யமான தஞ்சையிலூடே கருந்தட்டாங்குடி வரை சேர்க்க வேண்டும் என்பதே என் நிபந்தம் என்றான். வளவன் மாதேவி நீட்டிய கருப்பங்கட்டி கலந்த துளசி சாற்றை பருகி கொண்டே பாய்ந்த காவிரியில் இருந்து இன்னொரு 6 வெட்டி நீர் பாய்ச்சிய தமிழர்களின் வேளாண்மையை வணங்கிய காற்று அடுத்த நடைபெறவிருக்கும் தீப தூப நிகழ்வுக்கும் இரவு உண்டி உபச்சாரத்துக்கும் பின்னர் நாட்டிய நர்த்தனங்களுக்கும் வழிவிட்டு திரை சீலைகளை புறமெங்கும் இழுத்து தொங்கவிட்டது வெளி சேடியர் காணாதபடி. வடக்கே திருக்காலத்தி வரையிலும் தொண்டை, கொங்கு மண்டலம் மற்றும் ராஷ்டிரகூடம் வரை நீண்டு கிடந்த ஆட்சி பெருமிதம் பொங்க தான் வெட்டிய கிளை நதியான வடவாறு வழியே நடந்து கோட்டை பணிகளை கண்காணித்தபடியே வந்தான் பராந்தகன். அன்று தை நீராடல் எனும் நிகழ்வை தமிழ் சமூகம் மங்கள பெருநாளாக மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்க சிவ ஆலயங்களுக்கு நிபந்தனமாக துலாபாரம் ஏறி நின்று பொன் ஆபரணங்களை தானம் ஈந்து கொண்டிருந்தான் தனது இல்லக்கிழத்தியர்கள் சூழ பராந்தகன். தோள் தொட்டு வளர்ந்து நின்றான் மூத்த மகன் ராஜாதித்தன். ஆலய முறைக்காரர்கள் குழுவினூடே தனது ஆஸ்தான தளகர்த்தன் சிறுகுளத்தூர் மாறன் பரமேஸ்வரனான செம்பியன் சோழியவரையனை கையசைத்து அழைத்தான் பராந்தகன். மதுரை ராஜசிம்ம பாண்டியனை இத்திருநாள் முகம் கொண்டு அடிபணிய சொல்லுக,
அல்லது ஆயுத பேரிகைக்கு தலைவனாக செல்லுக. அதன் பின்பு முக்கியமாக ஒன்று, மூத்தவன் பார்க்க படு சூரனாக இருக்கிறான். வேந்தன் எண்ணத்தை புரிந்து கொண்ட செம்பியன் சோழவரையன், வாலிப புலி விளையாடி பார்க்க இது நல்ல களம்தான் என்றான் சிரித்தபடி. தான் முடிவெடுத்த தகவை கோக்கியிடம் கூற சற்றே பதறியது. மிக சிறிய பிராயத்தே ராஜசிம்மனை வீழ்த்த தளபதியாக நிற்கப் போகிறான் ராஜாதித்தன் என சினுங்கு சகோதரனுடன் களமேற துடித்தனர் கண்டராதித்தனும் அனுபமாவும். வேந்தன் வாரிசுகளுக்கு விளையாட்டு கூடமாகவும் சில யுத்தங்கள் நிகழ்ந்துள்ளன. தன் அடுத்த ஆட்சியாளனை தரப்படுத்த முன்னோக்கு பார்வையாளர்கள் செய்யும் முன்னேற்பாடுகள்தான் இவை. ராஜசிம்ம பாண்டியன் சற்று வலுப்பெற்ற சைன்யத்துடன் திரண்டு வந்தாலும் களத்தில் ராஜாதித்தன் சூரனை போல சுழன்று சுழன்று ஆடிய நரவேட்டையில் மீன் துடிதுடித்தது. மீண்டும் ஒரு வீழ்ச்சியை எதிர்கொள்ள சகியாத ராஜசிம்ம பாண்டியன் ஒரு திட்டம் தீட்டினான். சேரன் தானுரவியுடன் சிநேகம் பாவிக்கும் சோழர்களை வெல்ல ஈழத்தை நாடினான். தமிழகத்தின் எந்த பகுதியிலாவது பாதம் பதித்து ஊடுருவ வேண்டும் என்று கனா கண்டுகொண்டிருந்த ஈழ மன்னன் உதயன் களமேற்று அனுப்பிய காவல் படைக்கு தலைவனாக வந்தான் சக்க சேனாதிபதி. இதை இலங்கையின் மகாவம்சமும் உதயேந்திர செப்பேடுகளும் உறுதிப்படுத்துகின்றன. ராஜசிம்ம பாண்டியன் பின்வாங்கி ஈழத்தின் உதவியை நாடியதே ராஜாதித்தனின் முதல் வெற்றியாக சோழ குழாம் குதூகலித்தது. அதிகாலை சாமந்திகளையும் ஆதரைகளையும் குளிர்வித்த பனிக்காற்றை சூடேறும்படி போர்ப்புற வாயில்களில் உலை மூட்டப்பட்டு வாட்களை காட்டி வெப்பமேற்றி கூர்த்தீட்டிக் கொண்டிருந்தனர். மதுவோடு மதுவாக ஊறியபடி சோழர் படை வெள்ளூர் எனும் இடத்தில் ஈழப்படையையும் பாண்டிய படையையும் அதற்கு தலைமை ஏற்க வரும் சக்க சேனாதிபதியையும் எதிர்கொள்ள காத்திருந்தன. பொன் விடியலை பூ மடல்களின் வாயோரங்களில் வெயில் தன் வெப்பம் ஏறாத விரல்களால் எழுதி கொண்டிருந்தது. தாரகைகள் குறைந்த வானத்தில் நீலக்குளம் நீர் பாவித்து கொண்டிருக்க வெள்ளூர் நிலம் சிவப்பாக மாறிக்கொண்டிருந்தது. இந்த முறை களத்திற்கு நேரடியாக விஜயம் செய்தான் பராந்தகன். யுத்தத்தை வெகுநேரம் நீட்டிக்க விடவில்லை சக்க சேனாதிபதி மாண்டான். அவன் இறந்த செய்தியை போரில் நோய்வாய்ப்பட்டு இறந்ததாக மகாவம்சம் கூறுகிறது. 910 மதுரை கொண்ட கோபரகேசரியாக தன் பெரும் ரத கஜம் சூழ தேவியர் குழாமுடன் மதுரை மீனாட்சி முன்பு பரிபூரண பிரார்த்தனை முடித்து முடிசூட மதில் சூழ் மதுரை நகர் வழி வேந்தன் செல்கிறான். அரண்மனையில் ஒரு அதிர்ச்சி. கைப்பிசைந்து நின்ற செம்பியம் சோழியவரையனிடம் தகவு என்ன என்று பராந்தகன் கேட்க பாதம் தொட்டு பணிந்த தளகர்த்தன், மதுரையம்பதி முடிசூட அரியணை மணிமகுடம் செங்கோல் என இன்ன பிற அரச சின்னங்கள் எதுவும் இங்கில்லை என்று பதைப்பதைக்கிறான். கலகலவென நகைத்த பராந்தகன், தோற்போம் என்ற முடிவில் எத்தனை உறுதியாக இருந்திருக்கிறான் இந்த ராஜசிம்ம பாண்டியன். தோல்வி என்பது தோளின் தளர்வில் வருவதில்லை, நெஞ்சின் தளர்வில் வருகிறது என்பதை உணராதவன் மணியணி முடிகளை ஈழத்தில் ஒளித்திருப்பான். தூதர்களை அனுப்பு ஈழ உதயனுக்கு, தர மறுத்தால் அதுவே சந்தர்ப்பம். ஆயுத நாவாய்கள் நீண்ட நாட்களாக குலசேகரப்பட்டின துறைமுகத்தில் நங்கூரமிட்டே நிற்கின்றன பயணமில்லாமல். ஈழம் வரை அவற்றையும் அனுப்பு என்றான். ஈழ முத்தமிழ் கடலும் சிதைத்திகில் கடந்தோர் இசை என கலிங்கத்து பரணியும் தாழ முன் சென்று மதுரை தமிழ்பதியும் ஈழமும் கொண்ட இகலாளி என குலோத்துங்க சோழன் உலாவும் பெருமிதப்படும் நிகழ்வும் நிகழ்கிறது. ஈழத்தை கைவிட்டு அடுத்தவன் மணி அணி முடியுடன் உதயணன் தப்புகிறான் ஈழத்தை விட்டு. ஈழம் எப்போதுமே இப்படித்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். 30 ஈழ பெரும் கடற்கரை சப்த சுவடுகள் ஏதுமின்றி சமாதி நிலையில் இருந்தது. ஈழ கடற்கரையில் புலிகளின் கலன்கள் பாய் மரங்களை கட்டி அணைக்கும் பொழுதுக்குள் கடற்படை கரை ஒதுங்கிய பேரோசை கேட்டே உதயணன் வாய்வாள் மூடி சுவடு தெரியாது பின்வாங்கியிருந்தான். சிறுகுளத்தூர் மாறன் பரமேஸ்வரனான செம்பியன் சோழவரையன் தலைமையேற்று வந்த யுத்தம் துளி ரத்தம் சிந்தாது ஈழத்தை துரக பதாகைகள் சூழ கை கொண்டிருந்தான். ஊரை தவிக்க விட்டு உரோகணம் எனும் நாட்டிற்கு ஓடிப்போன உதயணனை தூற்றிய காற்றில் மீண்டும் இழுக்கப்பட்ட பாய்மரங்கள் குலசேகரப்பட்டினத்தின் இரும்பு சங்கிலிகள் பூண்டு வங்க அலைகளை மிரட்டியபடி மீண்டும் மிதக்க துவங்கின. மதுரையம்பதியை கைப்பற்றிய பராந்தக சோழன் சற்று காலம் பூ பூக்கவும் அறுவடைக்கு அரிவாள் தூக்கவும் மக்களுக்கு அவகாசம் தந்தான். நின்று நடைபெறாத வைபோகங்கள் பல நடந்தேறின. சமணர்களின் எஞ்சியோர் பலர் கூடி வேந்தன் பேட்டிக்கு வந்து போயினர். அதே கட்டத்தில் கிபி 913 பின்னர்
கோக்கியின் கோரிக்கையை ஏற்று தனது மகள் வீரமாதேவிக்கு மனம் புரிவிக்க ஒரு பெரும் ராஜ்ய இணைப்பை ஏற்படுத்த விழைந்தான் பராந்தகன். பெண் கொடுப்பவன் வலிமையானவனாக இருந்தால் பெண் எடுத்தவன் நிலம் ஸ்வீகாரமாகும். மாற்றி அமைந்தால் பெண் எடுத்தவனுக்கு ஸ்வீகாரமாகும். ராஜ்ய எல்லைகள் பல விரிவாக்கப்பட்டதும் சேர்க்கப்பட்டதும் நடுநிசி பள்ளியறை கட்டில்களில்தான். கிபி 913 ராஷ்டிரகூட மன்னன் இரண்டாம் கிருஷ்ணன் இறக்கையில் அவனது பேரன் மூன்றாம் இந்திரன் அரசனாகவும் கொள்ளுப்பேரன் கோவிந்தன் இளவரசனாகவும் பட்டம் பெற்றனர். அதே கோவிந்தனுக்கு தனது மகள் வீரமாதேவியை தாரை வார்த்ததன் மூலம் வடக்கே ராஷ்டிரகூடம் வரை புலியின் செல்வாக்கை உயர்த்தி காட்டுகிறான் பராந்தகன். திருமணம் முடித்த கையோடு பராந்தகன் சென்றது தில்லைக்கு. தில்லை வாழ் அந்தணர்கள் பெருமளவில் கூடி சோழனை வரவேற்றனர். ஈழம் முதல் ராஷ்டிரகூடம் வரை பல சைன்யங்களை வென்றிருந்த பெருமகனை வீர நாராயணன் எனவும் வீர சோழன், பண்டித வர்ச்சவன், குஞ்சனவல்லன், சங்கிராமராகவன், இருமுடி சோழன் எனவும் முழங்கி வரவேற்றனர். தஞ்சையின் அருகே ஐயம்பேட்டையை சேர்ந்த ராஜகிரிக்கு அருகில் பண்டித வத்சலசேரி எனும் ஊரும் வேந்தனின் இடுகுறி பெயர் சுமந்து நிற்கிறது. தனக்கு முன்பே ஏராளமான அரசுகள் தில்லைக்கு திருப்பணிகள் செய்த போதிலும் கூரைக்கு பொன் வேயும் பெரும் மதிப்பினை செய்ய விழைந்தான் பராந்தகன். மண்ணை வெல்வது, பெண்ணை அடைவது, பொன்னை வேய்வது இவை யாவும் மன்னர் வாழ்வியலின் வீர பிரசங்கமாகவே காணப்படுகின்றன. பொன் வேயும் வேந்தன் தன் மக்களின் செழிப்பு நிலையை மறைமுகமாக உலகிற்கு உணர்த்தும் செயலாகவும் இருந்துள்ளது. இருந்தபோதும் பராந்தகன் காலத்தில் பல ஆலயங்கள் கற்றளிகளாகவும் வடிவம் பெற்றன. அன்று நடுநிசி பொழுதில் தஞ்சையின் காவிரி சலசலவென நகர்ந்து கொண்டிருக்க பெருமழை பீடித்து அடித்து துவைத்தது. தூரத்தே தெரிந்த பௌத்த விகாரங்களில் ஆலய விளக்குகள் அணைந்து கிடந்தன. கோக்கி உறக்கமின்றி புரண்ட பராந்தகனின் முதுகில் வருடிவிட்டால் தூக்கத்தின் மெல்லிய விழிப்பில் இருந்த பராந்தகன் செவியருகே குனிந்த கோக்கி, ஒரு பிரம்மாண்ட சமுத்திரம் உருவாக்கினால் என்ன என்றால், நிமிர்ந்த பராந்தகன் மின்னல் ஒளியில் கோக்கியின் மூக்குத்தி மேலும் பளிச்சிட இறுக அணைத்து இழுத்தான். புலர்ந்த பொழுது 1000 பூக்களின் மாநிற மடல்களில் படிந்து தரையில் விழத் துவங்கியது. அரசிலம் நங்கையர் கொற்கையில் வந்த முத்துக்களை தரையில் கொட்டி கோர்த்து கொண்டிருந்தனர். கோக்கியும் திருமூலமாதேவியும் ராக்கதை பேசி சிலாகித்து கொண்டிருக்க மைய அரசியற்புறம் வந்து பாங்கியர்களை விலக சொல்லி சற்று முகம் சுண்டி கல் மண்டப பெருந்தூண் ஓரம் நின்றிருந்த சிங்க முகப்படியில் குத்துக்காலிட்டு அமர்ந்தான் பராந்தகன். நாளொக்கம் விரைந்து விட்டதோ? திரிபுவனமாதேவி வேந்தனடி பற்றி அழுத்த துவங்க தோல் புரண்ட தன் கேசத்தை புறந்தள்ளிய பராந்தகன் கால்களை அவளிடமிருந்து விடுவித்து நடந்தான். நாளொக்கம் முழுக்க நாடு வறண்ட தகவல்கள்தான். தஞ்சை தவிர பிற பகுதிகள் யுத்த மேகம் விலகியும் நெற்களன் நிரம்ப முடியாமல் தவிக்கின்றன என்றான் பராந்தகன். பெருவளத்தான் கொணர்ந்த காவிரியில் எத்தனை பாகத்திற்குத்தான் கிளை வெட்டி நடத்துவது என்றபடி கோக்கியின் அருகே வந்து, ஏதோ சமுத்திரம் செய்யலாம் என்றாயே என சமுத்திரம் போல அலை ததும்பும் கோக்கியின் விழிகளில் விழுந்தே கேட்டான். அகவைகள் கடந்து போயினும் ஆழ்பவனுக்கு எப்போதும் ஒரு தனி மோகம் கோக்கியின் மீதுதான் என்று எண்ணி தனக்குள் சிரித்த திரிபுவனமாதேவி அவிடமிட்டு மெல்ல பெயர்ந்தாள். அடிச்சதங்கை ஆரங்கள் தரையில் மோதாமல் மெல்ல அவள் விலக, அடியே நில், இங்கென்ன பகல் விளக்கா எரிய போகிறது என்று இரு அர்த்தம் துணிக்க கோக்கி பேச, எரிந்தாலும் எரியும் என்றுதான் என திரிபுவனமாதேவி பதிலளிக்க, கூதல் பற்றி கூசாமல் உரை நிகழ்த்தும் தனது உரிமைக்காரிகளின் முன்னம் கொஞ்சம் வெட்கித்தான் போனான் பராந்தகன். ஒரு புதிய ஏரி, ஏரி என்றால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையான எல்லைக்குள் உண்டானதல்ல, கடல் போல விரிந்தது. சோவென பெய்யும் மழையும் வெள்ளத்தில் வடிந்து உடையும் வாய்க்கால் நீரும் வந்து கலக்கும் வண்ணம் மிக பெரியதாக நாளைய பூமி எழுந்து அமர ஒரு பெரும் பள்ளம் என்றால் கோக்கி. விதை விழுந்ததுமே அடுத்த அல்லோக்கத்திலேயே அறிவித்தான் பராந்தகன். முழவு ஒலிக்கும் திசைகளில் இருந்து கிளம்பட்டும் மரவர்கள் பாறை பிளக்கும் வெட்டாயுதங்களுடன் மண் குடையும் மரப்பொறிகளும் கைகளில் ஏந்தி கொண்டு கொள்ளிடம் புறத்தே இருந்து நாம் கட்டிய வடவாறு வழித்தடத்தின் நீர் கொண்டு சேத்தியா தோப்பின் முதல் கரையாக கொண்டு உருவாக்குவோம் மிக பிரம்மாண்டமாக ஏரியினை. வீணாகும் உபரி நீர் காலத்தே நிரம்பி கடும் பஞ்சம் நேரும் முன்பு சோழ நாடு சோறுடைத்தது எனும் வாக்கியத்தை காப்போம் என திருமந்திர ஓலை எழுத உய்வு தந்தான் பராந்தகன். கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அருகாமையிலே
ஏழு மைல் நீளத்திற்கும் 2.5 மைல் அகலத்திற்கும் ஒரு மாபெரும் தண்ணீர் சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. வீரநாராயணன் ஏரி பின்னாளில் வீராணம் ஏரியாக நீர் பிரசங்கம் செய்யும் ஜல சாம்ராஜ்யம் ஆயிற்று. நாவைகளும் பெரும் பெரும் ஓடங்களுமே பயணம் செய்யவும் பொருள் ஏற்றவும் கூட பயன்பாட்டில் இருந்தன. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் 9 போகம் தப்பி போக அரண்மனை வேலைக்காரப்படை முதல் மனை உழவர் பெருங்கூட்டமும் இணைந்து உருவாக்கிய பள்ளம் சோழர் குடியை மேட்டுக்கு ஏற்றியது. காணும் இடம் எங்கும் கடல் போல விரிந்தது வீரநாராயணன் ஏரி. கரை ஓரத்தே பேராலயம். கொள்ளிடம் பெருக்கிய வடவாற்று நீரும் உபரி மழை நீரும் கைகோர்த்து நீர்க்களம் அமைத்தது. விளைந்தன களன்கள், நிறைந்தன பத்தாயங்கள். யானைகளை கட்டி போரடிக்கும் பெரும் காட்சி தொடர்ந்தன. தைத்திருநாள் அகங்களில் நிரம்பிய தானிய வெள்ளம் அகவைகள் கூடிய அணங்குகளுக்கு திருமண திருக்கோலம். அரசன் வீடும் மனவிழா பந்தல் நடப்பட்டு விமரிசையானது. 2ஆம் மகள் அனுபமாவிற்கும் மழுவூர் அரசர் குடிக்கும் இடையே சம்பந்தம் செய்விக்கும் நேரம் மன அரங்கமே ஸ்தம்பிக்க ராஷ்டிர கூடத்தில் குந்தள நாட்டை தனது தந்தை 3ஆம் இந்திரனுக்கு பிறகு ஆட்சி புரிந்த பராந்தகனின் மருமகன் கோவிந்தன் தனது மனைவியான பராந்தகனின் மூத்த மகள் வீரமாதேவி சகிதமாக நாடு துரத்தப்பட்டு நடை சடலமாக வந்து விழுந்தான் தஞ்சை மண்ணே கண்ணீர் வடிக்க. வடநாட்டில் ராஜ்ய மாற்றம் உள்நாட்டு பூசல்கள் பெரிதாகி பங்காளி வசம் ஆட்சியை இழந்த கோவிந்தன் கீழே சாளுக்கிய மன்னர்களான யுத்தமல்லன் 2ஆம் வீமனுக்கு இடையே மூண்ட யுத்த நெருப்பில் கோவிந்தன் யுத்தமல்லனுக்கு உதவப்போக போரில் யுத்தமல்லனும் கோவிந்தனும் தோற்றனர். பங்காளி அமோக வருஷன் ராஷ்டிரகூடத்தை அடைந்தான். மாமனார் காலடி விழுந்த கோவிந்தன் கிபி 939 வரை மாமனார் பராந்தக சோழன் வசம் கடும் பகையை பற்றி சொல்லி கிடந்தான். மகளின் தினக்கண்ணீரும் மருமகனின் வஞ்சினமும் பராந்தகனுள் கனல் மூட்டியது. வடக்கே சரியாக அமோக வருஷன் மறைந்தான் எனும் செய்தி புறவி ஏறியதுமே புலிகள் அணிவகுத்தன. நெடுந்தொலைவு கடந்து ராஷ்டிரகூடத்தை முற்றுகையிட்டு இழந்ததை மீட்க. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.